கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஆகஸ்ட் 2. என் ஆத்மாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் துயங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும், என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். சங்கீதம் 42:11. மெய்யான விசுவாசிகள் கிறிஸ்துவின் நிமித்தமாய் வருகின்ற சோதனையில் சமாதானத்தை ஒருபோதும் இழக்க மாட்டார்கள். ஏனென்றால் தங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றி அவரோடு பாடுகளை சகிப்பவர்களுக்கு அருளப்பட்டிருக்கும் மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் உண்டாக்குகிற நம்பிக்கையின் விசுவாசம் மேலானதாக இருக்கிறது. உபத்திரவம் இல்லாமல் சமாதானம் உண்டாயிருக்குமானால் உலகத்தார் உங்களை புகழ்ந்து பேசுவார்களானால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த உலகம் புகழும் புகழ்ச்சியும் சமாதானமும் ஒரு கனவு போல இருக்கும். கனவிலே அரசனாக கண்டு விழித்து பார்க்கும்போது ஒன்றுமில்லாதவனாயிருப்பதை அறிவான். இது சமுத்திரத்தில் மறித்தவனின் சமாதானம் அமைதியாயிருப்பது போல இருக்கும். நாமோ தேவ வார்த்தையினால் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றிடக்கூடிய நிச்சயத்தோட ஓடப்படுவோம் என்பதே. ஆமென்.